எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பரான தமிழ்ல டப்பான வெப் சீரிஸ் எல்லாத்தையும் வரிசையா பார்க்க போறோம். ஹெட்செட் போட்டு ரெடி ஆயிக்கங்க. முதல்ல பார்க்க போகிற வெப் சீரிஸோட பேர் மெல்டிங் சீஸ். இந்த வெப் சீரிஸில் சூப்பரான ஒரு முதலாளி இருப்பார். அவர் ஒரு சூப்பரான அழகான ஒரு பொண்ணை செக்ரட்டரியாக வச்சுருப்பார். செக்ரட்டரி மேடம் ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் பார்க்காம சாருக்கு உதவி செய்கிறேன்னு நிறைய எக்ஸ்ட்ரா வேலைகளும் பார்ப்பாங்க. ஐ வில் பி தி பெஸ்ட் செக்ரட்டரி. இதுக்கு உனக்கு ஒரு புது செக்ரட்டரி வேணும் இல்லை? நீ ஒரு எக்ஸலன்ட் செக்ரட்டரி. அது வேணா உண்மை. ஆபீஸ்ல ஒர்க் பண்ணது பத்தாது அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி வீட்டில் இருக்கும்போது வேற ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அது என்ன ஒர்க் அப்படிங்கறத நீங்க வெப் சீரிஸை பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. இந்த பாஸுக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. இந்த செக்ரட்டரியால அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், சண்டைகள்லாம் வரும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல என்ன ஆச்சு, பாஸும் செக்ரட்டரியும் மாட்டிக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கறத வெப் சீரிஸை பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. இந்த வெப் சீரிஸ் முற்றிலும் தமிழ்ல டப் ஆயிருக்கனால கதை எல்லாம் ரொம்ப தெளிவா தெரியும். கதை மட்டும்தான் தெரியும், நீங்க மத்ததெல்லாம் எதிர்பார்க்க அதுவும் தெரியும், அவ்வளவுதான், நீங்களே புரிஞ்சுக்குங்க. அடுத்து பார்க்க போற வெப் சீரிஸோட பேரு ஃபாதர்ஹுட். அவரை விட 10 வயசு கம்மி இருந்தாலும் நான் அவர் கூட பெட்ல வெல் செட்டில்டா இருக்கிறவன். உங்களை மாதிரி ரொம்ப மேச்சுவா இருக்க மாட்டேங்கிறான். இந்த வெப் சீரிஸ்ல சூப்பரான ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணு ஒரு வீட்டுக்கு வேலை செய்யறதுக்காக வருவாங்க. இந்த பொண்ணு வீட்டு வேலை மட்டும் செய்யாம வீட்டுல இருக்க எல்லாரோடையும் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த வீட்டுல ஒரு சின்ன பையன் இருப்பான். அந்த பையனும் சும்மா விடாம ஏகப்பட்ட தொல்லைகள்லாம் பண்ணுவாங்க. Are you still a woman? ஆமா, ஆனா எனக்கு எல்லாமே தெரியும். அந்த மேடம்க்கு ஒரு பயங்கரமான கனவு இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். அது என்ன அப்படிங்கறதையும் நீங்க வெப் சீரிஸை பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. அது இங்க சொல்லவே முடியாதுங்க. அது என்ன அப்படி ஒரு ஆசை அப்படின்னா இந்த வெப் சீரிஸோட கிளைமேக்ஸ்ல அது அழகா தெரியும். அடுத்து பார்க்க போற வெப் சீரிஸோட பேரு டபுள் தவாக்கா. இந்த வெப் சீரிஸோட பேரை பார்த்தாலே உங்களுக்கு என்ன கதை அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே கதை தாங்க. இந்த படத்துல ஹீரோ ஒருத்தர், ஹீரோயின் ரெண்டு பேர். இந்த வெப் சீரிஸ்ல ஏகப்பட்ட முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இந்த வெப் சீரிஸ்ல கேமரா ஒர்க்கு லைட்டிங்கும் பயங்கரமா பண்ணிருப்பாங்க. லொகேஷன்ஸும் அட்ராக்டிவா இருக்கும். நீங்க எதிர்பார்க்குற விஷயங்களும் கண்டிப்பா இருக்கு. அது என்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்க வெப் சீரிஸை பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. பல பேருக்கு ஒரு லட்டே கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் சார் இங்கே ஒன்றுக்கு ரெண்டு லட்டு சாப்பிடுவார். அது எப்படி சாப்பிடுவார்னு நீங்கள் வெப் சீரிஸை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வெப் சீரிஸோட பேர் மல்லிகா. நீ ஏதோ சொல்ல வந்தல்ல? அப்படி ஒண்ணு இல்ல. அதாவது நீங்க என்னோட ஃப்ரெண்ட் ஆவீங்களா? இந்த வெப் சீரிஸ்ல ஒண்ணுமே தெரியாத அப்பாவியா ஒரு பையன் இருப்பான். அவங்க வீட்டுக்கு பக்கத்துல மல்லிகான ஒரு மேடம் வருவாங்க. இந்த பையன் சும்மா இல்லாம மேடம் எக்ஸசைஸ் பண்றது, வாக்கிங் போறது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே பேசி நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. நீ என்னை விட ரொம்ப சின்னவன். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பழகுவாங்க. அப்புறம் ஏகப்பட்ட விளையாட்டுகள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத வெப் சீரிஸை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்த வெப் சீரிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வெப் சீரிஸ் எல்லாமே தமிழில் இருக்கிறனால நீங்கள் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.